அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்க்குக்கு போகல, உஸ்டேரிக்கு வந்திருக்கேன். உஸ்டேரியில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு காற்று ஃபுல்லாக அடிச்சுட்டே இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா மாடுமே போயிட்டே இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. சார் சாப்பிட்லாம், சாப்பிட பார்த்து ஏதாச்சும் வந்து மேலே முட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா சாப்பிட வந்து உட்காந்துட்டோம். என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரெண்டு பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தொட்டுக்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு பாப்பாக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மூணு பேருக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பாடு. அம்மா வந்து மசால் வடை செஞ்சாங்க, அதுவும் கருவடு டொக்கு வந்து கொஞ்சமாக அதில் வச்சுருக்கேன். சிக்கன் 65 கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து லஞ்சு. சாம்பார் வந்து முள்ளங்கி போட்ட சாம்பார் செஞ்சுருந்தாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான சாப்பாடு 65, சாம்பார். எங்கள் அம்மா வந்து வடை சுட்டு வச்சுருந்தாங்க, அது கருவடு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாம்பார் வந்து முள்ளங்கி போட்ட சாம்பார், அப்பளம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பரான ஒரு சாப்பாடு இன்றைக்கி லஞ்சு. அதுவும் வந்து இந்தமாரி காத்தோட்டமாக வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. முள்ளங்கி சாம்பார் வந்து நல்லா இருந்துச்சு. சாப்பாடு வந்து இந்த இதில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டிப்பனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கலாம். எல்லாமே இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இருக்குது. சாம்பாருக்கு அப்பளம் இல்லாமையா அப்பளமும் வச்சுருக்கேன். அப்பளம் தொட்டுக்க எல்லாமே இருக்குது பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. சூடான சாப்பாட்டில் சாம்பார் ஊற்றி சிக்கன் 65, அது கூட வந்து கருவடு டொக்கு வடை இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, ரிலாக்ஸாக வந்து உட்காந்து சாப்பிட்றேன் உட்காந்து.